ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று எடுத்திருக்கும் தியான தலைப்பு நல்ல மேய்ப்பன். தியான வசனம் எசாயா அதிகாரம் 40, இறை வசனம் 11. ஆயினை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். நாம் தியானிப்போமா? ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராயிருந்து நம்மை வழி நடத்துகிறார். நாம் அவருடைய மந்தையின் ஆடுகளாய் உள்ளோம். நாம் பல நேரங்களில் நம்முடைய சுயத்தின் மேல் சார்ந்து உலகின் ஆசைகளுக்கு இணங்கி வழி தவறும் போது அவர் உண்மையான வழி எது என்பதை தமது வார்த்தையின்படி நம்மை வழி நடத்துவார். அவரை நம் வீட்டின் தலைவராகவும் நம் மேய்ப்பராகவும் நாம் கொள்ளும்போது நம் குடும்பமும் நம்மை சார்ந்தவர்களும் அவரால் கட்டியெழுப்பப்படுவோம். ஏனெனில் அவர் நம்மையெல்லாம் தம் சொந்த இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கியுள்ளார். இதைத்தான் தாவீது அரசரும் திருப்பாடலில், ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை என்று தம் ஆத்ம நேசரை ஆயராக கொண்டு வழி நடந்தார். இதை போலத்தாம் தம் அன்புக்குரிய சீடர்களும் நம் தாய் அன்னை மரியாளும் பற்பல புனிதர்களும் வேத சாட்சிகளாய் இரத்த சாட்சிகளாய் இயேசுவின் போதனையின் வழி நடந்து நிலைவாழ்வை உரிமையாக்கி கொண்டுள்ளன. முன்பொரு காலத்தில் இரண்டு சீடர்கள் நெடுங்காலமாய் ஒரு குருவிடம் பயின்று வந்தனர். அதில் ஒரு சீடனுக்குள் அநேக சந்தேகமும் குழப்பமும் கீழ்ப்படியாமையும் இருந்து வந்தது. ஆனால் எதையும் வெளிக்காட்டாமல் தன் வேலைகளை சரிவர செய்யாமல் எளிதான முறை சுலபமான பாதையை அறிந்து சில நேரம் தன் கடமையை கூட செய்யாமல் நடந்து வந்தார். மற்றொரு சீடர் தம் குருவிடம் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து அவர் சொன்ன மிகவும் கடினமான பாதையில் நடந்து தன்னை மிகவும் தாழ்த்தி கொள்ள பழக்கினார். இதனால் அந்த சீடர் மிகவும் நேர்மையாகவும் குருவுக்கு இணையான சீடராகவும் வளர முடிந்தது. ஆனால் மற்ற சீடரோ தன்னால் இயலாமல் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே சென்றார், மிகவும் துன்புற்றார். ஆம் சகோதர சகோதரிகளே, நம் ஆயன் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டும் பாதை மிகவும் குறுகலானதாகவும் கடினமானதாகவும் தோன்றலாம். ஆனால் அதன் வழியாய் பயணிப்போம் என்றால் விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றை அடைய நாம் தகுதியுடையவர்களாக இருப்போம். அந்த நிறைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகவும் நேசிக்கின்ற எம் அன்பு தகப்பனே இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் பல நேரங்களில் உம்மை விட்டு பிரிந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகிறோம். உமது பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு எங்களுக்கு போதித்து வழிநடக்க உம் அபிஷேகத்தையும் கிருபைகளையும் தந்தருளும். அதற்குரிய வரங்களையும் கனிகளையும் எங்கள் மேல் பொழிந்தருளும். இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.